அழகா இருக்குல்ல இந்த இடம். எஸ் ஆண்டி மேடம். ஐயோ ஆண்டி மேடம், இந்த அழகு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆபத்து ஒரு பக்கம் இருக்கும் போல இருக்கே. நோ சிக்னல் ஆண்டி மேடம் மொபைலில். ஐயோ, என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆண்டி மேடம் காண்டாக்ட் பண்ணுவாங்க? வெட்டி பசங்க ஃபோனில் தான் இந்த சிக்னல் சிக்காது. நல்லவங்களுக்கு எல்லாம் நல்லாவே கிடைக்கும். ஹலோ சம்பந்திமா, நான் தான் சதாசிவம் பேசுறேன். ஆ சொல்லுங்க சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? பவித்ரா எப்படி இருக்கா? ஆ எல்லாரும் நல்லா இருக்கோம், பவித்ராவும் நான் நல்லா இருக்கா. ரெண்டு நாளாக மாப்பிள்ளைக்கு ஃபோனில் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னே வந்துட்டு இருக்கு. உங்களை எதுவும் கான்டாக்ட் பண்ணாரா? அவர் எப்போ மூணார்லேருந்து திரும்ப வராரு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களை வெளியே எடுக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். உன்னால முடியும்னு எனக்கு தெரியும் வாணி. ராணி சொல்வாளே, கடவுளா இருந்தாலும் கயத்தை போட்டு கடைஞ்சாதா கடல்லேருந்து அமுதம் வரும்னு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ப்ராசஸ் இருக்கு, ப்ராசஸுக்கான டைம் இருக்கு. அந்த ப்ராசஸுக்கு எனக்கு 1 week போதும். நீங்க தைரியமா இருங்க. வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு காணாம போனா அதே ஆளு. எப்படி தேடி புடிச்சு கூட்டிட்டு வந்த பாத்தியா? உன் தங்கச்சி உனக்காக இதை தவிர வேற என்னக்கா செய்ய முடியும் பாருக்கா? சீக்கிரம் மிது. இந்தாங்க மேடம் பென்ட்ரைவ். ஆமா இந்த பென்ட்ரைவ் தாமா. அவ்வளவுதாமா, இந்த கேஸ் முடிஞ்சிடுச்சுமா. பூமி சார் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெள்ள தெளிவா இந்த வீடியோ சொல்லிடுதுமா. எல்லாத்துக்குமே அந்த ஜிபி தாமா காரணம். சரி மிச்சத்தை கோர்ட்ல பாத்துக்கலாம், முதல்ல ஹாஸ்பிடல் போல வாங்க. பாத்து நான் வேணா மூலிகை பூஜை பண்ணவா? தெரிஞ்சுதான் சொல்றீங்களாமா? தெரியும் வைத்தியரே, எதுக்கும் துணிஞ்சு நான் இங்க வந்தவன்.
அதுக்கு மட்டுமா நான் துணியாம இருப்பேன்? வெயிட்டிங் சாண்டி மேடம், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. பூஜை போறது நல்ல விஷயம் தானே வைத்தியர? என்னமோ எங்க ஆண்டி மேடம் பலிபீடத்து மேல ஏறி நிக்கிறேன்னு சொன்ன மாதிரி மிரண்டு போய் பாக்குறீங்க. அவனுக்கு ஒன்னும் தெரியாது, ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன். என் குடும்பம் என்னென்னைக்கும் தலைச்சு நிற்க நான் செய்யக்கூடியது இதுதாண்டா. அதுக்கு நான் தயாருங்க. தயவு செஞ்சு காலையில் மூலிகை பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. திரு பூமிநாதன் குற்றமற்றவர் என்பது நிரூபிக்கப்பட்டிருப்பதால் இந்த வழக்கிலிருந்து அவரை முற்றிலுமாக விடுவித்து இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? வண்டி வர சொல்லு. வர சொல்றேன்மா.